விருப்பங்களின் கூடவே செல்கின்ற மனம் நிம்மதியை கண்டிப்பாக இழக்கிறது. ஆசைகளின் பின்னே ஓடுகின்ற மனம் துன்பத்தில் விழுகிறது. தளராது பகவானை பற்றிய மனம் ஆனந்தமடைகிறது. முன் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் உணர்த்தப்பட விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இன்று நான் பேச போகிற கருத்தான விஷயங்கள் என்னன்னா, பீஷ்மர் கூறிய அறிவுரை கதைகள். அதை நம்ம எல்லாரும் நல்லா கவனித்து அது என்ன கருத்து அப்படிங்கிறத கேட்டு உணர்ந்து செயல்பட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும் அந்த கதைக்கு வருவோம் வாங்க. விருப்பங்களின் கூடவே செல்கின்ற மனம் நிம்மதியை கண்டிப்பாக இழக்கிறது. ஆசைகளின் பின்னே ஓடுகின்ற மனம் துன்பத்தில் விழுகிறது. தளராது பகவானை பற்றிய மனம் ஆனந்தமடைகிறது. இந்த ஆனந்தம் அடையணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். உணர்வோடு இருக்கணும். இப்போ பார்த்தாலும் நம்ம உள்ளத்தில் ஒரு இறை உணர்வோடு இருந்தோம்னா சில விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டுரும். அதனால் அந்த பாதையை நீ சரியாக வகுத்துக்கரலாம். ஏன்னா வாழ்ந்தேன் என்பது விட எப்படி வாழ்ந்தோம் என்பது ஒரு கேள்வி இருக்குது. அந்த எப்படி வாழ்ந்தோங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இறை நினைப்போடு வாழ்கிறவங்க நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். பீஷ்மர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதைகள் சொல்லுவார் கடைசி காலகட்டத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு. அந்த கதையில் ஒரு கதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு மலைப்பகுதி, அந்த மலையில் விழுகிற தண்ணியெல்லாம் ஒரு தாங்கல்னு சொல்லுவாங்க. அது தாங்கலில் விழுந்து ரொம்பி அப்படியே கீழே வந்து வலிஞ்சு போய் ஒரு ஏரிக்கு போகும். இந்த தாங்கலுங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்காது, தண்ணியும் ரொம்ப அதிகமாக இருக்காது, குட்டையோட கொஞ்சம் குறவாக இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி வந்து மலை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு போகுது. அதில் மூணு மீன்கள், பெரிய மீன்கள், மூணு பேரும் நண்பர்களாக இருக்காங்க அந்த மீன் மூணு பேரும். அப்போ ஒரு மீன் சொல்லுது, தண்ணி இருக்க இருக்க வற்றிக்கிட்டே போகுது, இந்த தாங்கலிருந்து வழிந்து போகக்கூடிய தண்ணீர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி எங்கே போய் சேருது, இதில் வழிஞ்சு நேரம் ஏரிக்கு போகுது. இப்போ குறைவான தண்ணி இருக்கும்போதே இந்த தண்ணியில் நம்ம பயணம் பண்ணிட்டோம்னா நேரம் ஏரிக்கு போய் சந்தோஷமாக நிறைய தண்ணியில் வாழலாம். இப்போ தண்ணி இருக்கும்போதே போனால் தான், தண்ணி வத்திருச்சு அப்படின்னா நம்ம போக முடியாது, இங்கே நின்று போயிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க மீன் பிடிப்பவர் வந்து மீனை பிடிக்கிறவர் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போய் சாப்பிட்ருவானுங்க. அதனால் இது நல்ல தருணம், சிறுகு தண்ணி கொஞ்சம் தண்ணி போகும்போதே போயிடுவோம் வாங்கன்னு கூப்பிடுது. அப்போ ஒரு மீன் சொல்லுது, நீ என்னமா போ, நான் அந்த நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. இன்னொரு மீன் சொல்லுது, அப்படி சூழ்நிலையே நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுது. சரி நீங்கள் ரெண்டு வரும் நல்லா இருங்க அப்படின்ட்டு இந்த வான் கூப்பிட்ட மீன் ஏரிக்கு போகலான்னு சொல்லலாம். முன்ஜாகரே இருக்கிற மீன் ஒன்று அப்படியே அந்த தண்ணி சிறுகு தண்ணி ஓடுறதுல அப்படியே இறங்கி அப்படியே ஓடி 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 போய் ஏரிக்கு போயிடுச்சு. கொஞ்சம் நாள் சென்றுச்சு, அந்த கொஞ்சமாக ஓடுற தண்ணி ஏரிக்கு போகிற தண்ணி நின்று போச்சு. வெயில் அதிகமாக போட ஆரம்பிச்சு, மழை இல்லை, மழை இல்லாதனால தண்ணி நீர் வற்றி போயிடுச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிற வந்து மீன் பிடிக்கிறாங்க. அந்த குட்டையை கலக்கிற மாதிரி கலக்கிறாங்க, அந்த தடாகத்தை கலக்கிறாங்க, கலக்கி மீன்லாம் பிடிக்கிறாங்க. அப்போது இந்த அந்த நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்ன மீன் என்ன பண்ணுது, இவன் மீன்லாம் பிடிச்சி 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 கொறுத்து 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 வச்சுருக்கிறான் அந்த கயிறில். இது போய் இதுவாக அந்த போய் இந்த கயிறில் போய் கப்பி பிடிச்சிக்கிடுச்சு கயிறை. அதாவது இந்த மீன் வந்து ஏற்கனவே அவன் மீன் பிடிச்சி கொறுத்து விட்டது மாதிரி இது போய் கவி பிடிச்சிக்கிடுச்சு. அவன் இந்த மீனை பிடிக்கவே இல்லை, இதாக போய் பிடிச்சிக்கிடுச்சு அந்த கயிறை. ஆனால் வந்து இந்த நிலமே வராதுன்னு சொல்கிற மீன் வந்து அது மாட்டிக்கிடுச்சு, அவன் கொடுத்துட்டான், பூச்சி வச்சு கொடுத்து அந்த கயிறில் கொடுத்துட்டான். எல்லாம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு என்ன பண்ணுறான், அந்த மீன்லாம் பிடிச்சி அந்த கயிறில் கொடுத்துக்கிட்டு எல்லாம் போய் ஏரிக்கு போகிறாங்க. ஏரியில் போய் அலசிடுவோம், தண்ணியில் அலசி சுத்தப்படுத்துவோம் மீன். அலச போகும்போது அந்த கவியை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்ன மீன் அது டபக்கன வாயிலிருந்து அந்த கயிறு கவி இருந்த எடுத்துகிட்டு தண்ணியில் ஓடி போயிடுச்சு, அந்த நேரத்தில் தப்பிச்சிக்கிடுச்சு. அந்த மீன் நிலமே ஒன்றுமே ஆகாது, எப்பவும் இப்படி தான் நம்ம இருப்போம்னு நினச்ச மீன் செத்து போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மீன் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு அந்த நிலை வரும்போது பார்க்கலான்னு சொன்ன மீன் என்ன பண்ணுது, காயப்பட்டதோடு தண்ணிக்கில் நீந்துது. அப்போ அங்கே ஏற்கனவே இருக்குது பாருங்க நண்பன், முன்னாலே போயிட்டான்ல, அவனை சந்திக்குது. சந்திக்கும் போது சொல்லுது, நீ முன்கூட்டியே சொன்ன, வந்துட்டு போயிடலாம் வந்துட்டு போயிடலாம் ரெண்டு பேர்ட்டையும் சொன்னேன், நாங்கள் தான் கேட்கல, நான் அந்த நிலை வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னேன், நான் இந்த மாதிரி அந்த சாமர்த்தியமாக அந்த கயிறை கவி பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன், ஆனால் அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு தேய்ச்சி முன்னெல்லாம் முதலாம் காயப்படுத்திட்டான், உடம்பெல்லாம் காயமாக போயிடுச்சு, ஆனால் நான் பிழைப்பனான்னு சந்தேகம்தான், இருந்தாலும் சாமர்த்தியம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் சொல்லுது, இல்லை இறைவன் நம்மளுக்கு வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து முன்ஜாக்கிரதைய சில அறிவு கொடுக்குறாரு, உணர்த்துறாரு. அந்த உணர்த்துகிற பாடங்களை புரிந்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும். அதை மேலோட்டமாக இருக்கிற காரணம் நம்மள்ட்ட இறை நம்பிக்கையும் பக்தியும் இல்லாதான் காரணம். அந்த இறை நம்பிக்கையும் பக்தியும் இருந்துச்சுன்னா நம்ம உணர்த்துகிற பாடத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம், அது வழியாக போய் நம்ம முன்னேறிடுவோம். இல்லை நல்லவங்களுடைய அறிவுரை கிடைக்கும்,
உங்களுக்கு நல்லவங்களுடைய அறிவுரை என் மூலமா எறிவன் உங்களுக்கு சொன்னதை நீ எடுத்துக்கல, அதனாலதான் துன்பத்துக்கு காரணம். இப்ப பாரு, நீ பிழைச்சு வந்துட்ட சாமர்த்தியத்துல, அந்த நேரம் வந்தா பாத்துக்கலாம்னு சொன்னீல்ல, ஆனா உடம்பு என்ன ஆயிப்போச்சு, காயங்கள் ஆயிப்போச்சு. இந்த காயங்கள் ஆறுனா நீ பிழைச்சிக்கலாம், ஆறாட்டி என்ன செய்யறது. இதுதான் முன்கூட்டியே நம்மளுக்கு அறிவுரை கொடுக்கறதை, அறிவுறுத்துவதை நாம் உணர வேண்டும். அதனாலதான் உணர்வே பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா இடங்கள்லயும் நல்லதும் கெட்டதும் வரத்தான் செய்யுது. அப்ப என்ன அந்த கதையிலிருந்து, பீஷ்மர் சொன்ன கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிற மாட்டீங்கன்னா, முன் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் உணர்த்தப்பட விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அப்ப எப்ப உணர்த்தப்படுறது, இறைவனை நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உணர்த்தப்படும், இறைநம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு உணர்வு புரியாது. அதனால நம்ம எல்லாம் இறைநம்பிக்கையோடு இருந்தோம்னா நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உணர்த்தப்படும் என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் பின்பற்றுவோம் என்று கூறி என்னுடைய அன்பு அறிவுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.